யுகத்தூஹு பி சௌபின் எஸ்தரு எஸ்துரு ஜமீஅ பதனி, அவருடைய உடல் முழுவதையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு ஆடை எடுத்து அவர் என்ன செஞ்சிடணும், அவரை வந்து கவர் பண்ணிடணும். இது அடுத்த சுன்னா. இதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அது இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் மற்றும் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன துஃபியா சுஜ்ஜிய பிபரதின் ஹிப்ரா, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது அவர்களுடைய உடல் முழுவதும் ஒரு ஆடையை கொண்டு சுற்றப்பட்டது, மறைக்கப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தான அந்த ஒரு செய்தியை நூலாசிரியர்கள் கொண்டு வராங்க. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன விதிவிலக்கான ஒரு விஷயம் இருக்கிறது. மரணித்தவர் இஹ்ராம் கட்டிய நிலையில் இருந்தார், ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவுக்காகவோ சென்றிருக்கக்கூடிய நிலையில் இஹ்ராமுடைய ஆடையில் அவர் இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக்கியிருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் பாருங்களேன், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பைனமா ரஜுலுன் வாகிஃபுன் பிஅரஃபா இது வகஅன் ராஹிலத்திஹி ஃபவகஸத்ஹு, ஒருவர் அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த வாகனத்திலிருந்து, அவர் நின்று கொண்டிருந்த அந்த ஒட்டகத்திலிருந்து கிடறி கீழே விழுகிறார். விழுந்தவுடன் அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்லூஹு பிமா இன் வசிதிரின், தண்ணீரை கொண்டும் இளந்த இலையை கொண்டும் அவரை குளிப்பாட்டுங்கள். வகஃபினுஹு ஃபி ஸௌபைன், இரண்டு ஆடைகளை கொண்டு அவர் என்ன செய்யுங்க, கஃபன் செய்யுங்க. சரிதானா? வலா துஹன்னி தூஹு, அவருக்கு வந்து வாசனை திரவியம் பூசாதீர்கள். வலா துஹம்மிரு ரஸஹு, அவருடைய முகத்தை தலையை மறைத்து விடாதீர்கள். ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அவர் மறுமை நாளில் கியாமத் நாளில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற அந்த தல்பியாவை சொன்ன நிலையில், மொழிந்த நிலையில் அவர் என்ன செய்வார், எழுப்பப்படுவார். அப்ப இந்த ஹதீஸில் நூலாசிரியர் நமக்கு சொல்ல வரக்கூடிய மார்க்க ரீதியான சட்டம் வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, மரணித்தவர் இஹ்ராமுடைய ஆடை அணிந்தவராக இருந்தால், இஹ்ராமுடைய ஆடை என்பதை விட இஹ்ராம் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாக அவரை கவர் பண்ணாமல் மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை வச்சு அவரை வந்து என்ன செஞ்சிடணும், கவர் பண்ணிவிட வேண்டும். அவருடைய தலையை அவருடைய முகத்தை மறைத்துவிடக்கூடாது. அடுத்து